ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சயின்ஸ் வீடியோ. நேற்று நம்ம கேட்டிருந்தோம்ல ஈவினிங் போட்ட வீடியோவில் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணது கிராமர். ஸோ கிராமர் வீடியோ போட்டாச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது சயின்ஸ். சயின்ஸ் எடுத்த உடனே 6th ஸ்டாண்டர்ட் தான் போயிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம 6th ஸ்டாண்டர்டில் உள்ள பேசிக் கான்செப்ட் தெரியாமல் 9th 10th படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. அதுக்காக தான் சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பாடமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவீடுகள் பாடம் தான். இந்த அளவீடுகள் பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் சரியா. இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். கெல்வினுடைய வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்னப்பா? கெல்வின். தொலைவினுடைய எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? ஆம்பியர். காலத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? வினாடி. பொருட்களினுடைய அளவு என்ன? மோல். நிறையினுடைய அலகு கிலோகிராம். ஒளிச்சரிவினுடைய எஸ்ஐ அலகு என்ன? கேண்டிலா சரியா. அதாவது இதெல்லாம் வந்து எஸ்ஐ முறையில் இருக்கக்கூடிய அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். தொலைவினுடைய எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஆம்பியர். காலத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னென்னா வினாடி. பொருட்களினுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல். நிறையினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஒளிச்சரிவின் அளவு என்ன அப்படின்னா கேண்டிலா சரியா. இந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்ஐ முறையின் அடிப்படை அலகுகள். ஆம்பியர், கெல்வின், மோல், வினாடி, கேண்டிலா, கிலோகிராம், மீட்டர். இதெல்லாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ஐ அலகு முறையில் இருக்கக்கூடிய அடிப்படை அலகுகள்னு சொல்கிறோம் ஓகேயா. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அளவீடுகள் வந்து நமக்கு க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லிமீட்டர்ப்பா? 10 மில்லிமீட்டர். ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். 1000 மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் சரியா. அடுத்து நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? இப்போ நான் இது வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி எஸ்ஐ அலகு முறை. நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். நிறையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். காலத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? வினாடி. பரப்பளவினுடைய எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர். பருமனின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் கியூப். இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியாக நம்மளால் மோர் மார்க் வாங்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் சரியா. அடுத்து இந்த எஸ்ஐ அலகுகளில் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகளை வந்து முன்னெட்டுகளாக பயன்படுத்துவாங்கப்பா. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ ஓகே. இதில் டெசியுடைய துணை பன்மடங்கு என்ன அப்படின்னா 1/10. அதாவது 10 டெசிமீட்டருங்கிறது எத்தனை மீட்டர் வரும்? 1 மீட்டர் வரும். அடுத்து சென்டி அப்படிங்கிறது அதனுடைய துணை பன்மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/100. 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்ன வரும்? 1 மீட்டர் அப்படின்னு வரும். அடுத்து மில்லி அப்படிங்கிறது என்ன வரும்? 1/1000. 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது என்னது? 1 மீட்டர் அப்படின்னு வரும். அடுத்து நானோமீட்டர், நானோமீட்டர் அப்படிங்கிறது என்ன வரும்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. அப்போ 1/10 கோடி. அதாவது 1/10 × 9. இதை நானோமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது 10 மடங்கு 9 இருந்தது அப்படின்னா அதை நானோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இதை கூட நமக்கு கேள்வியாக கேட்கலாம், நானோங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா 10⁻⁹ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நானோ அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இது புக் பேக்கில் கூட இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கிலோவோட பன்மடங்கு என்ன அப்படின்னா 1000. 1000 மீட்டருங்கிறது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போது நிலவு பூமின்னு ரெண்டு இருக்குது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக உங்களுக்கு தெரியுமானாலே நம்ம அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. இங்கே பாருங்கப்பா, நிலவு பூமி ரெண்டுலேயுமே ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் சரியா. அதே நிறைன்னு பார்த்தா சமமாக இருக்கும். ஈர்ப்பு விசை எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவில் ஈர்ப்பு விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 1/6 அங்கே வந்து குறைவாக இருக்கும். அதாவது நம்ம புவியோட கம்பேர் பண்ணும்போது 1/6. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயரில் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன் தான். அதாவது நிலவினுடைய ஈர்ப்பு விசை புவியினுடைய ஈர்ப்பு விசையை போல் எத்தனை மடங்கு இருக்கும், எத்தனை பங்கு இருக்கும் அப்படின்னா 1/6 தான் இருக்கும் சரியா. 1/6 தான் இருக்கும். ஆனால் நிறைங்கிறது எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் ஓகேயா. அடுத்து 1000 மில்லிகிராம்ங்கிறது என்னது? 1 கிராம். 1000 கிராம்ங்கிறது என்ன? 1 கிலோகிராம். அதே 1000 கிலோகிராம்ங்கிறது 1 டன். 1000 மில்லிகிராம்ங்கிறது 1 கிராம். 1000 கிராம்ங்கிறது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம்ங்கிறது என்னது? 1 டன் ஓகேயா. அடுத்து ரொம்ப முக்கியமானது, கிட்டத்தட்ட 8 இருந்து 9 க்வெஸ்சன் இருக்குது.
எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். நான் படித்து அந்த மார்க் பண்ணி வச்சது தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம். ஏற்கனவே சொன்னதானே, அதாவது இப்போ தான் நமக்கு வந்து கிளாக்ல வந்து நிறைய அப்டேஷன் வந்து வந்துருச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளாக்ல வந்து என்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மணல் கடிகாரங்களை பயன்படுத்தினாங்க. மணல் கடிகாரங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் மணல் அளவு இருக்கும். அதை ஒரு மணல் ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதுதான் ஒரு மணி நேரம். அது மட்டும் இல்லாமல் சூரிய கடிகாரம், சூரிய கடிகாரத்துக்கு வந்து தரையில் ஒரு குச்சியை நட்டு வச்சுருவாங்க, அந்த நிலையில் பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இதையும் பயன்படுத்தியிருக்காங்க, சூரிய கடிகாரத்தையும் மணல் கடிகாரத்தையும். ஓகேயா? அடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன்ல, தகவல் அறிவோம்ல. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரிக் முறை திட்ட அலகுகள் வந்து எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 1790 யாரால் உருவாக்குனாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா? ஓடோமீட்டர் அப்படிங்கிறது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவி. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் வந்து 1790 பிரெஞ்சு நாட்டலால் உருவாக்கப்பட்டது. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16 வில்லியம் பெட்வெல் என்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே பாருங்கப்பா, நம்ம இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்கேலை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா 16 சேர்ந்த, அவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு கூட கேட்கலாம், 16 சார்ந்த வில்லியம் பெட்வெல் அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது தான் எது அப்படின்னா இந்த கருவி. அடுத்து பாருங்கள், பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையின் படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், பிரான்ஸ் நாட்டில் ஒரு எடைகள் சம்பந்தமான ஒரு பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. அதோட நகல் வந்து நம்ம புதுடில்லியிலேயே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து இப்போ ஒரு கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு கிலோகிராம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்காக அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினியம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோக தண்டி நிறைக்கு சமம். அதாவது ஒரு கிலோகிராம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸில் செவ்ரேஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த அளவீடுகள் சம்மந்தப்பட்ட பகுதியில் 1889 ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பிளாட்டினியம் இரிடியம் உலோக கலவையலான ஒரு உலோகத்தண்டினுடைய நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. அடுத்து நினைவில் கொள்கவும் தரவாக படிச்சுக்கிடணும், சரிங்களா? அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது தான் எது அப்படின்னா அளவீடு. பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அளவுகள் இருக்குது, பொதுத்தன்மைக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நீளம், நிறம், நீளம், நிறை, காலம், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். நிறையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். காலத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? வினாடி, சரியா? இப்போ அளவுகோலை பயன்படுத்தும் போது நம்ம கரெக்டாக துல்லியமாக அளவு பெறணும் அப்படின்னா ஒரு 3 விதமான பிழைகளை ஏற்படுத்துவோமா, அந்த பிழைகளை ஏற்படுத்தாமல் இருந்தால் நம்மளால் வந்து கரெக்டான ஆன்சர் பெற முடியும்னு சொல்கிறாங்க. மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படுத்தப்படும் சாதனம் எது அப்படின்னா மின்னணு தராசு. அதாவது அந்த கோல்டு ஷாப்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின்னணு தராசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு புக் பேக் பார்த்துடலாமா? ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது என்ன அப்படின்னா அளவு நாடா, அளவு நாடாவை தான் பயன்படுத்தும். அடுத்து 7 என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னா 700 cm. அளவிடக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா அளவீடு அப்படின்னு பெயர். அடுத்து சரியானதை தேர்ந்தெடுத்து எழுது. கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படிங்கிறது சரி. கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அளவுகளை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னா அளவிடக்கூடிய புள்ளிக்கு செங்குத்தாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். எஸ்ஐ முறையில் நீளத்தின் அலகு என்ன அப்படின்னா மீட்டர். ஓகேயா? 500 கிராம்ங்கிறது என்ன அப்படின்னா 1/2 kg. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு எதால் அளவிடப்படுகிறது அப்படின்னா கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவால் அளவிடப்படுது. ஒரு மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100 cm. 5 km என்பது என்ன அப்படின்னா 5000 m.
அடுத்து சரியா தவறா தப்புனா நான் ஆன்சர் என்ன கரெக்டுன்னு சொல்கிறேன். ஒரு பொருளின் நிறையை 126 கிராம் என கூறலாம். சரிதான். ஒருவரின் மார்பழக அளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். மீட்டர் அளவுகோலை பயன்படுத்த முடியாது, ட்ராப் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது அளவு நாடா. 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 சென்டிமீட்டர். அடுத்து முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் டேஸ் முறையாகும். அப்படின்னா தோராயமான முறை, நம்பகமான முறை கிடையாது. எஸ்ஐ அளவு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்ட். அதுக்கடுத்து வந்து ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கரை அப்படிங்கிறது என்ன வரும், பொது தராசு தான் வரும். சர்க்கரை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா பொது தராசு. அதே மாதிரி எலுமிச்சைச்சாறை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அளவு ஜாடி அப்படின்னு சொல்லுவோம். எலுமிச்சைச்சாறை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அளவு ஜாடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மனிதனின் உயரம் வந்து சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில், அந்த பென்சில் முனை இருக்குல்லப்பா, அதோட நீளத்தை எப்படி அளப்பிடுவோம் அப்படின்னா மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பால் பருவன் சொல்லுவோம், காய்கறிகளை நிறைன்னு சொல்லுவோம். ஓகேயா. முன்கையினுடைய நீளம் என்னன்னா மூலம், நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நானோங்கிறது 10^-9. முன்கூட்டியே சொன்னேன்ல, காலத்தினுடைய எஸ்ஐ அலகு வினாடி. கிலோவினுடைய அலகு என்ன அப்படின்னா 10^3 கிலோ. ஒரு கிலோகிராம்ங்கிற ஒரு கிலோ அப்படிங்கிறது 1000 கிராம் சார்ந்தது தானே ஒரு கிலோ. அடுத்து பின்வரும் அலகுகளை ஏறு வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் வரும். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன வரும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வரும். 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1 கிலோமீட்டர். ஓகேயா. ஓகே, ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் நான் கேட்டவங்களுக்காக, சயின்ஸ் 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 கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பூஸ்ட், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் டு மீ. நல்லா படிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.